பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 30ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, குளிகை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சூரியன், சனி, சுக்கிரன், புதன், கும்பத்தில் சந்திரன். வெள்ளிக்கிழமை தை கடைசி வெள்ளி. அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். முடிந்தவர்கள் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும். மேஷராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் சாதகமாக அமையும். எதிர்பார்த்த தனவரவுகள் காலதாமதமாக கிடைக்கும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் பெரியோர்களிடம் கலந்தாலோசித்து முடிவெடுப்பது நன்மை அளிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் திடீரென குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு காலகட்டத்திற்கு பிறகுதான் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கப் பெறுவீர்கள். இப்பொழுது தற்சமயத்துக்கு சொல்லிக்கொள்வது போல் ஒரு உத்தியோகம் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான முடிவுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உயரதிகாரிகளின் மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். மனதில் தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் குழப்பமும் காலதாமதமும் உண்டாகும். சுரங்கம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். ரிஷபராசி மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். ரிஷபராசி என்பவர்கள் எப்பொழுதுமே ஒரு குழப்ப மனநிலையிலே இருப்பார்கள். இது நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு. நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைத்தால் நன்மையே நடக்கும். நெகட்டிவாக திங்க் பண்ண வேணாம் ரிஷபராசி அன்பர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். ரிஷபராசி பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கெலாம் ஒரு நன்மையான நாள். மிகப்பெரிய தனவரவு கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். வாக்குவன்மையால் இழுபறியான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய எடுத்த முயற்சிகள் மேம்படும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும். புத்திரர்களின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். மாணவர்களுக்கு ஏற்றமான நாள். உத்தியோகம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சற்று சிரமமாக இன்றைக்கு தோன்றும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் மிக விரைவில் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷதிசை வடக்கு எண் 4. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, அரசியல் துறைகளில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தன வரவுகள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான மனக்கவலைகள் குறையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள்.
கடகராசி அன்பர்கள் தெளிவான தீர்க்கமான முடிவை எடுக்கிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் இன்றைக்கு நடக்கும். ஒரு மிகப்பெரிய தொகை உங்களை வந்தடையும். சிம்மராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயரதிகாரிகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாள். ஆர்டர்லாம் உங்களை தேடி வரும். அதில் இருக்கிற தடங்கள் நீங்கிவிடும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். பயம் வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையான காலகட்டம். சிம்மராசி என்பர்கள் நரசிம்ம வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். இராமானுஜரையும் பிடித்து கொள்ளுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். கன்னியாராசி என்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான சூழல் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் ஏற்படும். தனவரவுகள் அதிகரிக்கும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். நுட்பமான சிந்தனைகள் மற்றும் திறமைகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். தினக்கூலி தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது டிரான்ஸ்வர்ஸ் கிடைச்சிடும். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் இருக்கும் எண்ணங்களை பகிர்வதன் மூலம் தெளிவு கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த பணிகள் தொடர்பான எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டக்கூடிய நாளாக தென்படுகிறது. இப்பொழுது இருக்கிற கம்பெனியிலிருந்து வேற கம்பெனிக்கு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நல்ல முறையில் உங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோடு வேலை கிடைத்துவிடும். கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமேல் ஒரு பொன்னான காலமாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, புதிய ஒப்பந்தங்களின் மூலம் லாபம் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் குறையும். உறவினர்களின் மூலம் எதிர்பாராத அலைச்சல்களும் செலவுகளும் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களை கவனத்துடன் செய்வது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படுதல் அவசியமாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்கள், இவ்வளவு நாளாக புரிந்து கொள்ளாதவர்களை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வரும். யார் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க கெடுதல் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு சார் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, விருச்சிகராசி அன்பர்கள் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். அந்த அன்னதானத்தினுடைய வெளிப்பாடு அவர்களுடைய வயிறு நிறைகிற பொழுது மனசு நிறையும். மனசு நிறைகிற பொழுது உங்களை அன்பாக வாழ்த்துவார்கள். அந்த வாழ்த்து உங்களை வாழ வைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களே, வாக்கு சாதுரியத்தின் மூலம் ஆதரவு கிடைக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள் மறைந்து சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும்.
மனதில் நிம்மதியும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாகனம் மற்றும் மனைகளின் மூலம் லாபம் உண்டாகும். தொழில் அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு மனைகள் வச்சிருந்தா, பிளாட் வச்சிருந்தா அது விற்று உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக ரியல் எஸ்டேட் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொன்னாளாக இது தென்படுகிறது. வருங்காலத்தில் ரியல் எஸ்டேட்டில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான காலகட்டம். எப்பொழுதுமே உங்களுக்கு தன வரவு வந்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 8, மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். சார், ஒரு இடம் இருக்குது, ரொம்ப நாளாக விற்பனை ஆகலை, அது விற்கணும், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாளை தரிசனம் செய்வதும் மனதார பிரார்த்திப்பதும் மிகப்பெரிய பலன்களை தரும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, மாணவர்கள் பாடங்களை ஒருமுறைக்கு இருமுறை படிப்பது நல்லது. தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். புதிய நபர்களிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை தவிர்க்கவும். மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடும். மகர ராசி பெண் பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறந்தது. உங்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தொகை கைக்கு வந்து சேரும். வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். கும்பராசி என்பர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும். பாதையில் நின்ற காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உயர் பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். உறவினர்களின் ஆதரவினால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய, நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை உங்களுக்கு கிடைத்துவிடும். தொழில் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் திருவொற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்வதும் பிரார்த்திப்பதும் உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாள். விட்டு கொடுத்து சென்றால் கும்பராசி என்பர்கள் மிகப்பெரிய சாதனைகளை புரியலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். மீனராசி என்பர்களே, மாணவர்கள் எதிர்பார்த்த உயர்கல்வி தொடர்பான வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த உதவிகளின் மூலம் எண்ணிய செயல்கள் நிறைவேறும். அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த ஆதரவின் மூலம் நன்மை ஏற்படும். மீனராசி என்பவர்களுக்கு வரப்போகிற இந்த 3 வருடமும் மிகப்பெரிய நன்மையான காலகட்டம். நீங்கள் எதெல்லாம் முயற்சி செய்கிறீர்களோ அதெல்லாம் இன்றைக்கு நடந்துவிடும், அதாவது இனிமேல் நடக்கும். நன்மையான முயற்சி விஸ்வரூப வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். மாணவ மணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையான காலகட்டம். நன்றாக படிப்பார்கள். ஞாபகத்திறன் சிந்தனை திறன் அதிகரிக்கும். அயக்ரீவர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வாழ்க வளமுடன். வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.